தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமரர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக, மக்களால், மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகைதான் நல்ல அரசு. அந்த அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி. அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நான் நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சிலும் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். மக்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக மட்டும் அமையக்கூடாது, ஆதரவு காட்டுபவர்களாகவும் விளங்க வேண்டும். இப்படி மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள், அரசில் இடம்பெறுபவர்கள் தூய்மையானவர்களாக, தொண்டுள்ளம் கொண்டவர்களாக, ஏழை எளிய மக்களின் தோழர்களாக, எடுத்தேன் கவித்தேன் என்று பேசாதவர்களாக. அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பே தவிர மக்களை ஆட்சிப்படைக்கும் உரிமையை தரும் சாதனமாக கருதாதவர்களாக, மக்களோடு மக்களாய், மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும். நல்லது செய்வார்கள் என்று நம்பி வாக்களிக்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அரசு பொறுப்பில் அமர்ந்தவுடன் அதிகாரம் கண்ணை மறைக்க துரோகச் செயல் ஈடுபடுபவர்களை ஒரு நாள் இல்லையானாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்று என்ற உண்மையை உணர்ந்தால்தான் அரசால் வருபவர்கள் உண்மையான மக்களின் பிரதிநிதிகளாக நடந்து கொள்வார்கள். அரசியல் கட்சி நடத்துவது ஆட்சியை பிடிக்கத்தான், ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்தத்தான் என்ற அரசியல் சித்தாந்தங்களை வெறுத்து ஒதுக்கியவர் அவர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் ஏழை மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி போட வேண்டும் என்றார்கள். ஆனால் அதிகாரிகள் சர்க்காரின் வரவு செலவு கணக்கை காட்டி ஆண்டுக்கு 8 கோடி ரூபாய் துண்டுபடும் என்று கூறினார்கள். 8 கோடி ரூபாய் எப்படி தேடுவது என்று வழி கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர ஏழைகளின் வயிற்றில் அரிக்காதீர்கள் என்று ஒருபடி அரிசி திட்டத்தை முதற்கட்டமாக நிறைவேற்றி வைக்க முயன்றார்கள் அண்ணா அவர்கள். இதுபோன்ற திட்டங்களை நிறைவேற்ற ஆற்றில் இருப்பவர்களுக்கு அறிவாற்றலோடு கஷ்டப்படுகிற மக்களிடத்திலே கருணை காட்ட உள்ளமும் வேண்டும். எப்படி அரசுக்கு பணம் திரட்டுவது என்று திட்டமிடுகிற பொழுது எப்படிப்பட்டவர்களும் வந்து பணம் திரட்டுவது என்று திட்டமிடுவது முக்கியமாகும். திரட்டுகிற பணத்தை எந்தெந்த திட்டங்களுக்கு செலவு செய்வது என்று பட்டியல் போடும்போது எந்த பகுதி மக்களுக்காக திட்டம் போடுவது என்று சிந்திப்பதுதான் சமதர்ம பொருளாதார திட்டம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் திட்டங்களை தீர்த்துகின்ற அரசினர், அந்த அரசை நடத்துவோர் தாங்கள் தீர்த்துகிற திட்டங்களால் மக்களுக்கு என்ன பலன் என்று பார்ப்பதை விட தங்களுக்கு எவ்வளவு லாபம் என்று பார்த்து மக்களுடைய வரிப்பணத்தில் தாங்கள் எடுத்துக் கொண்டிருப்போம் மீதிதான் மக்களுக்கு என்று பங்கு போட்டுக் கொள்ளும் பாங்கு படைத்தவர்களாக மாறிவிட்டவர். இதய சுத்தியோடு பரிசு திட்டம் படைத்த அமர் அண்ணா இருந்த அந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற நிலை ஏற்பட்டுவிட்டது என்று எண்ணி கண்ணீர் வடித்தேன். அந்த கண்ணீரில் தோன்றியதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அமரர் அண்ணாவின் லட்சியங்களை நிறைவேற்றும் லட்சோபலட்சம் தூய தொண்டர்களின் பாசறையாக அண்ணாயிசக்தி ஆட்சிக்கத்தில் ஏற்றி அதன் மூலம் தூய்மையான ஆட்சியை, லஞ்சலாவண்ணம் இல்லாத ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு தோழமையான ஆட்சியை, படித்தவர்கள் போற்றும் பண்புமிக்க ஆட்சியை, நாடு போற்றும் நல்ல ஆட்சியை அமைத்து காட்டுவோம் என்று சபதம் எடுத்து அதற்காக சொன்ன தியாகங்களை ஏற்ற தியாக மரபர்களின் பாடிவிழாக விளங்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும் அரசு சமுதாயத்திலே உயர்வு தாழ்வை ஒழிக்க பாடுபடும். ஜாதியினாலே மதத்தினாலே பேதங்கள் கற்பித்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்ற மூட நம்பிக்கைகளை அகற்ற பாடுபடும். ஒன்றே குலம் ஒருவினை தேவன் என்ற சமய நெறியை கடைபிடிக்கும். சமுதாயத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் உயர்த்த பாடுபடும். தொழிலாளர்களின், விவசாய பெருங்குடிமக்களின், கைத்தறி நெசவாளர்களின் வேலையை போக்க உழைக்கும். சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற வசதி என்ற சமதம் பொருளாதார சித்தாந்தத்தை நோக்கி திட்டங்கள் தீட்டப்படும். அமைப்புகளுக்கு உட்பட்ட தொழிலாளர்களின் நலம் பேணுவது மட்டுமின்றி அமைப்புகளே இல்லாமல் நாளெல்லாம் கஷ்டப்படும் கட்டிட தொழிலாளர்கள், கல்லுழைப்போர், மூட்டை சுமப்போர், கூலி வேலை செய்வோர், பார வண்டி இழுப்போர் போன்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் நல்வாழ்விற்கு சிறப்பான திட்டங்கள் தீர்க்கும். ஆண்டில் பாதி நாள் விவசாயத் தொழில் ஈடுபட்டு
மீதி நாளில் கஷ்டப்படும் விவசாய தொழிலாளர்களுக்கு மாற்றுத் தொழில் ஏற்படுத்துவது குறித்து திட்டங்கள் தீர்க்க நிறைவேற்றும். ஆண்டுதோறும் திட்டங்கள் தீட்டும் போது சமுதாயத்தில் பின்தங்கியவர்களின் நலன்களுக்கு முதல் இடம் தரப்படுவதைப் போல் நாட்டின் பின்தங்கிய கிராமப்புற திட்டங்களுக்கும் முதல் இடம் கொடுக்கப்படும். கிராமங்கள் என்ற பெயரை மாறி பெரிய நகரங்கள், சிறிய நகரங்கள் என்று குறிப்பிடும்படி, நகரத்தில் உள்ள வசதிகள் கிராமங்களிலும் கிடைக்கும்படி செய்து கிராமங்களிலிருந்து மக்கள் நகரங்களுக்கு குடிபெயராத உணர்வை ஏற்படுத்தும். படித்தவர்கள் பல்வேறு தொழில்களிலும் ஈடுபடும் அளவில் திட்டங்கள் தீட்டும். திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி அடைய தொழில் திட்டங்களை நிறைவேற்றும். கலைகள் வளர்க்கப்படும், கலைச்செல்வங்கள் பாதுகாக்கப்படும், கலைஞர்கள் பாராட்டப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தேமத தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்த வேண்டும் என்று தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியதைப் போல, தாய்மொழியாம் தமிழ்மொழியின் சிறப்பினை உலகமெல்லாம் பரப்பும். இந்தியாவின் ஒற்றுமையை வளர்த்து இறையாண்மை காக்க பாடுபடும். மக்கள் தொகையில் சரிவாரியான தாய்க்குலம் சமுதாயத்திலே பெற வேண்டிய இடத்து பெறாதாலேயே நமது நாடும் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை. பெண்கள் கல்வி, பெண்கள் உயர்வு, பெண்கள் உத்தியோகம் என்றெல்லாம் பேசுகிறோம். பெண்கள் சமுதாயம் உண்மையாக சுதந்திரம் பெற்று வாழ்வின் எல்லா துறைகளிலும் சமபங்கு பெற்றால்தான் நாடும் முன்னேறும், நாமும் முன்னேறுவோம். இதைத்தான் உத்தமர் காந்தியடிகள், தந்தை பெரியார் அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், அமரர் அண்ணா அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அவருடைய கனவை நினைவாக்க அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும். அத்தை அரசு அமையவும், அமைகின்ற அரசு தூய்மையான அரசாக அமையவும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற நன்மையை கலைக்கவும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று கைகூப்பி உங்களை வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அண்ணா ராமன்.